முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆட்சி நிர்வாகத்தை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கவனித்து வருகிறார். சசிகலாவை பிடிக்காதவர்கள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றனர். ஜே தீபா பேரவையையும் தொடங்கியுள்ளனர். டி நகர் பகுதியில் உள்ள தீபாவின் வீட்டு பக்கம் அவரது ஆதரவாளர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தன்னை சந்திக்க வருபவர்களிடம் நன்றி கூறி பேசும் தீபா இன்னும் 3 வாரத்தில் முடிவை அறிவிப்பேன் என்று கூறி அனுப்பி வைக்கிறார். சசிகலா முதல்வர் ஆனாலும் பதவியில் நீடிக்க வேண்டும் என்றால் எம்எல்ஏவாக வேண்டும். அவர் எங்கு போட்டியிட்டாலும் அங்கு போட்டியிடுவேன். ஜாதி அரசியல் என்பதெல்லாம் இங்கு எடுபடாது. ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் என்று தீபா கூறி வருகிறார். ஜெயலலிதாவின் ரத்த உறவான என்னை மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். சசிகலாவின் சமூகத்துக்கு மக்களுக்கும் நான் யார் என்பது தெரியும். அவர்களும் என்னை ஆதரிப்பார்கள். இரட்டை இலை சின்னத்தால் மட்டுமே சசிகலா வெற்றி பெற முடியாது. பெண்கள் ஆதரவு முழுமையாக எனக்கு இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் ஒரு பிரச்சனையே இல்லை. தலைமைக்கு தான் ஓட்டு கிடைக்கும். பெண்ணாகரத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு டெபாசிட் பறிப்போனதும் மதுரை மேற்கில் தேமுதிகவோடு திணறிய காலமும் உண்டு. தேர்தல் களத்தில் 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுவார். அதிகாரத்தையும் பலத்தையும் மீறி மக்கள் ஆதரவில் வெற்றி பெறுவேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீலா தீட்சித்தை தோற்கடித்தது போல சசிகலாவை தோற்கடிப்பேன். அதிகாரத்துக்குள் அவர் காலடி எடுத்து வைக்கும் போது என்னுடைய முடிவை அறிவிப்பேன் என்று தீபா கூறியுள்ளார். ஜெயிப்பது ஜே தீபாவா அல்லது சசிகலாவா, காலம்தான் பதில் சொல்லும். மக்களோட சப்போர்ட் எல்லாமே தீபாவுக்கு தாங்க இருக்கு. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.